வணக்கம், வாழிய நலம், வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். பலன் சொல்ல டிப்ஸ். இந்த சிறு பதிவில் யாருக்கு அவர்கள் தேடிய பணம் அவர்களுக்கு பயன்படும், யாருக்கு பண வசதிகள் இருந்தும் அனுபவ யோகம் இல்லாமல் போகும், இதை பற்றித்தான் இந்த பகுதியில் பேசப்போகிறோம். ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசியும் முக்கியமானது. ஒன்றை பெற வேண்டுமானால் அதற்கு ஒரு பாவம் ஒத்துழைக்க வேண்டும், அதற்கு அந்த காரக கிரகங்கள் துணை இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பாவம் முழுமை பெறும். உதாரணமாக இரண்டாம் பாவத்தை எடுத்துக்கொள்வோம். இரண்டாம் பாவத்துக்குரிய அதிபதி முக்கியம் என தெரியும். அவர் லக்ன கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இருக்கலாம், அல்லது திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5, 9 இருக்கலாம். இருப்பதாக வைத்து கொண்டால் பண வசதிகள் நிறைந்தவராக இருப்பாரா? இருப்பார், சந்தேகமில்லை. ஆனால் அந்த பாவத்திற்கு காரக கிரகம் என்ன நிலையில் இருக்கிறது என்பது முக்கியம். இரண்டாம் இடத்திற்கு காரக கிரகம் யார்? அது தனபாவம். அப்படியானால் தனக்காரகன் என்று சொல்லப்படுகிற குரு. அது குடும்பஸ்தானம். அப்படியானால் சுக்கிரன். அது வாக்குஸ்தானம். அப்படியானால் புதன். இந்த மூவரின் நிலையை பொறுத்தே இரண்டாம் பாவம் வலுப்பெறும். இன்னும் நுட்பமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். தனபாவ கிரகம் வலுப்பெற்று வலுப்பெறுவதுன்னா எப்படி? முன் சொல்லியபடி அந்த கிரகம் ஆட்சி பெறலாம், உச்சம் பெறலாம், கேந்திரம் பெறலாம், திரிகோணம் பெறலாம். பெற்றால் நிறைந்த பணப்புழக்கம் இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம். இரண்டாம் பாவத்திற்கு ஒத்துழைக்க வேண்டிய தனக்காரக கிரகமான குரு அந்த ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலோ, குருவோடு பாவகிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ, இரண்டாம் அதிபதி வலுப்பெற்றும் பணத்தால் அவர் எந்த பயனையும் அடைய மாட்டார். வேண்டுமானால் அவரை சார்ந்தவர்கள் அந்த பணத்தால் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். உதாரணம் வெளிநாட்டு வாழ்க்கை. ஜாதகர் பணத்தை தேடுவதில் குறியாக இருப்பாரே தவிர அதை அனுபவிப்பதில் ஆர்வம் காட்ட மாட்டார். பணம் இருக்கு, அனுபவிக்க முடியல என்கிற மாதிரி சில பணக்கார நோயாளிகள் கூட இந்த வரிசையில் இருக்கலாம். ஆக இரண்டாம் பாவம் வலுப்பெறும் பொழுது குருவும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அடுத்து சுக்கிரன். ஒரு குடும்பம் என்பது பல உறவுகளின் கூட்டு சங்கமம் என்றாலும், குடும்பம் என்பது கணவன் மனைவி வாழ்க்கையைத்தான் பிரதானமாக சொல்கிறது. அந்த வகையில் அதற்கு காரக கிரகமான சுக்கிரன் நீச்சம் பெற்றாலோ, சுக்கிரனோடு பாவர்கள் சேர்ந்திருந்தாலோ, பணத்தை கஷ்டப்பட்டு தேடி அவசியமற்ற செலவுகளுக்கு அதிகம் செலவு செய்து கொண்டிருப்பார்கள். அவகிட்ட கொடுத்தே ஏமாந்துட்டான், இவகிட்ட கொடுத்தே அழிக்கலாம் என்ற சொல்லாடல்கள் சுக்கிரனோடு பாவகிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போதுதான் வரும். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் கூட இந்த ஏமாந்தவர்கள் வரிசையில் இருக்கிறார்கள். அடுத்து புதன். இவர் நீச்சம் பெற்றாலோ, புதனோடு பாவர்கள் சேர்ந்தாலோ, என்ன தேடியும் மனதில் அமைதி இருக்காது. இருப்பதை விட்டுவிட்டு இல்லாததை நினைத்தே வருந்தி கொண்டிருப்பார்கள். ஒரு உதாரணம்தான், ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கும். ஆனால் யாரோ ஒருவர் நிலம் விற்றிருப்பார். அந்த நிலத்தை நாம் வாங்க முடியலையே என கவலைப்பட்டு கொண்டிருப்பார். நம்மகிட்ட கொடுப்பான்னு பார்த்தேன், நமக்கு வேண்டாதவங்கிட்ட வித்துப்புட்டானே என்கிற ரீதியில் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் உதாரணங்கள் தான். ஆக இரண்டாம் பாவம் வலுப்பெற்றிருந்தாலும் அந்த பாவத்தோடு தொடர்புடைய குரு, சுக்கிரன், புதன் மூவரும் நன்னிலையில் இருந்தால் பணத்தை தேடவும் முடியும், தேடிய பணத்தை வைத்து கொண்டு சுகமாகவும் வாழ முடியும் என்பதுதான் அடிப்படை ஜோதிட விதி என்று சொல்லி மீண்டும் இன்னொரு டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.